வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம மதுரை ஸ்டைல் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். 600 கிராம் ரைஸுக்கு வந்து நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மட்டன் பீஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எலும்பு கிடச்சது, எலும்பு கறி போடணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருவோம். அப்போ தான் அந்த உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதை நம்ம ஊற வச்சு வச்சுருவோம். 1/2 மணி நேரம் இந்த தயிர், இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இந்த மிளகாத்தூள்லே 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம குக்கரில் விசில் அடிக்க விடுவோம். இது குக்கரில் வந்து நான் வந்து 2 விசில் தான் விட போகிறேன். நீங்கள் வந்து 2 விசிலுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா கறி வந்து குழஞ்சிரும், அது மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அதனால் 2 விசிலுக்கு மேலே விடாதீங்க. நான் 2 விசில் தான் விட போகிறேன். 1/2 hour கழித்து குக்கரில் சேர்த்தாச்சு ஊற வச்ச கறியை. இப்போ நம்ம முங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றக்கூடாது. இது நம்ம வந்து 2 விசில் அடிக்க விட்டுருவோம். வெயிட் போட்டோம், 2 விசில் அடிக்கட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த அளவு, அதாவது அளவுகள் தக்கன நீங்கள் வந்து வெங்காயத்தோட அளவுகளை நீங்கள் கூட்டிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நான் 600 கிராம் ரைஸுங்கிறதுனால ஒரு சின்ன வெங்காயம் வந்து 10 போல எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை இப்போ மிக்சியில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பிரியாணி சட்டி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 200 ml ஆயில் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும், அடுப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. 1 பிரியாணியில 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு இப்போதைக்கு போட்டுக்கிடுவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அரிசியை வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன். 600 கிராம் எடுத்து 1/2 மணி நேரம் வந்து இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதாவது இதை தாளித்து விடுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற போட்டிங்கன்னா வெங்காயம் இந்தளவு நமக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிடுவோம். 2 பச்சை மிளகாய், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே வந்து கறி வேக போகும்போது 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆயிடணும். இப்போ நம்ம எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1/2 lemon ஊற்றிக்கிடுவோம். புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிடுவோம். சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ வெங்காயம், தக்காளி இந்த அளவு நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கறியை ஆட் பண்ணிக்கிடுவோம். மட்டன் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது தான் நம்ம கறியை வந்து அதில் உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மட்டனை உள்ளே ஆட் பண்ணிட்டோம். அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆயிடணும். அந்த மசாலாவோட செட் ஆனால் தான் அந்த கறியோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணணும்.
இப்போ நமக்கு நல்லா அந்த கறியோட கோட்டிங் ஆயிடுச்சு. இந்த டம்ளரில் நான் அரிசி அளந்தேன், நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் எடுத்துக்கோங்க. இதில் எனக்கு 4 டம்ளர் ரைஸ் இருந்தது, 1:2 அந்த 1:2 அந்த ரேஷியோவில் நீங்கள் கணக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். மொத்தம் 4 வழக்குங்கும் போது 8 வழக்கு தண்ணி ஊற்றணும். 1, 2, 3, 4 வழக்கு முடிஞ்சிருச்சு. இதில் 5, 6, 7, 8 இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. முதலே நம்ம கறிக்கு உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம், அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சதோடு பார்ப்போம். தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குது. அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அரிசி போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் அப்படியே ஊற்றிடணும். பிரியாணிக்கு எப்போவுமே 1 கல் தூக்கலாக இருக்கணும் உப்பு. அதனால் எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணேன். இதை அப்படியே மூடிடுவோம். அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கிண்டி கிண்டி விடுவோம். ஹை ஸ்பீடில் தான் இருக்குது. லாஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணும். இப்போ நம்ம தம் வச்சிட்டோம். இப்போ அடியில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். அடுப்பு வந்து ஹை ஸ்பீடில் இருக்குது. மேலே நம்ம பிரியாணி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த தோசைக்கல் வந்து ஹை ஸ்பீடில் இருக்கட்டும். ஏன்னா தோசைக்கல் சூடாக இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே குறைச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு. இது மேலே நம்ம வந்து ஒரு சட்டியில் தண்ணியை பிடிச்சி இது மேலே வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து இதை சிம்மில் வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் அப்படியே விட்டுறணும். 20 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு அடுத்து 15 நிமிஷம் ஓப்பன் பண்ணவே கூடாது. 20 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு தம் வச்சுருங்க. அடுத்து 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை பிடிச்சி அதில் வச்சிட்டோம் நம்ம. இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 5 நிமிஷம் கணக்கு தெரியலை அப்படின்னா தோசைக்கல்ல தொட்டு பாருங்கள். லைட்டாக சூடு ஏறியிருக்கும் தோசைக்கல்ல. சூடு ஏறினதோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 20 நிமிஷம் அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிடுவோம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம பெரட்டி விட்டுருவோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பரான ஒரு பிரியாணி, சூப்பர் டேஸ்டில் நம்ம செஞ்சிட்டோம். சூப்பராக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் தம் பிரியாணி, மதுரை மட்டன் தம் பிரியாணி, மதுரை ஸ்பெஷல், சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு ஷைரிஸ் வந்து தால்ச்சா வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த பிரியாணிக்கு கரெக்டான ஒரு ஷைரிஸ் வந்து தால்ச்சா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.